தவறுதான். ஆனா என் பேர் ஸ்ரீகுமார். உன் பேர் என்ன? எனக்கு தெரியல. ஓகே, என் ஃப்ரெண்ட் கோவிந்தன் இப்போ வருவான். அவன் சொல்லுவான் நீ யாருன்னு. உன்னை வெளியே இவன் துரத்தி விடுவான். என்ன வெளியே துரத்தாதீங்க, எனக்கு போறதுக்கு இடமும் இல்ல. கவலைப்படாத, போகிற இடத்தையும் அவன் காமிப்பான். நான் எங்கேயும் போக மாட்டேன். என்ன என்னடா பிரச்சனை? பிரச்சனைகள் அழகாவும் சுகமாவும் இருக்கும், ஆனா ஆபத்தும் கூடவே இருக்கும். இப்ப என்னுடைய பிரச்சனை, என் கூட இன்னொரு ஆள் இருக்கு. யாரு? ஒரு பொண்ணு. பொண்ணா? அதுவும் இங்கயா? சூப்பர் மேட்ராச்சா? சம ஃபிகரா? எங்கடா? அந்த ரூம்ல இருக்கா? யாரு என்ன விசாரிச்சு உடனே வெளியே அனுப்பிவிடு. வாடா. யாரையுமே காணோம். நீங்க சொன்ன மாதிரி இங்க யாருமே இல்லையே. பெட்டி கிழப்பாரு, அங்க இருக்க. என்ன வெளியே வர இவ்வளவு நேரம்? வெளிவா. வெளி வரல. சீக்கிரம் வெளிவா. நீ யாரு என்னங்கறத அவங்க கிட்ட சொல்லு. ஒழுங்கா உண்மையை சொன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லைன்னா போலீஸ்ல சொல்லி உன்னை ரிமாண்ட் ஹோம்ல வச்சிருவாங்க. ஜாக்கிரத. அவங்க கிட்ட சொல்லி முதல்ல நான் யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லுங்க. அது வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். பதில் சொல்லு, அவளுக்கு பதில் சொல்லு. எதுக்கு? அவ கேட்டதுக்கு. என்ன கேட்டா? அவ யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும். கேக்கல? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ யார பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்க? தோ இவள பத்தி தான். நீங்க சொன்ன மாதிரி அங்க யாருமே இல்லையே. என்னைய உளறீங்க? இங்கதான் இருக்காளே, கணக்கு தெரியல. இல்ல, எனக்கு முடக்க பேசிட்டு இருக்க, இதெல்லாம் வேலைக்காகாது. நான் கிளம்புறேன் மச்சான். இந்த இடம் பிடிக்கலன்னா முதல்ல அதை சொல்லு. ஏதேதோ காரணம் சொல்லி இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகலாம் நினைச்சீன்னா சத்தியமா அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். மரியாதை உட்கார, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடா பூச்சி இருக்கா? இல்ல, ஒரு பொண்ணு இருக்கா. அதுவும் கரெக்ட் தான். சேர்ல ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கும்போது அதுக்கு மேல நம்ம உட்கார்ந்தா மரியாதை இல்லாம இருக்கும்ல. ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். என் மச்சான் ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்னீங்களா அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு? நசுங்கிட்டாளா இல்ல நொறுங்கிட்டாளா? எனக்கு அவங்களோட கண்ணுக்கு நான் தெரியலன்னா ஒரு பேயா? மச்சான், ஒரு வேளை இந்த வீட்ல ஏதாவது பேய்கி இருக்கேன்னு. வா கூட. டேய் இங்க வாடா. வாடாங்கறல வாடா. வா
போக வேண்டாம். இப்படி ஒரு ரூமே இங்க இல்ல. இன்னைக்கு நான் இவன் கூட தூங்குறேன், இல்லைன்னா நாளைக்கு வேற ஏதாவது கதையை ரெடி பண்ணுவான். உனக்கு யாராவது சைக்கியாட்ரிஸ்ட் தெரியுமா? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். நம்ம அங்க போகணுமே. எதுக்கு? என்னால மட்டும் பார்க்கவும் கேட்கவும் முடிஞ்ச அந்த பொண்ணு இருக்காள, அவளை பத்தி சைக்கியாட்ரி என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கணும். பைத்தியம்னு சொல்லுவாங்க. இல்ல, நான் பைத்தியம்னா இந்த மாதிரி இருக்க முடியாது. இது வேற ஏதோ. அப்ப நீ பார்த்தது கோபன் சொன்ன மாதிரி பேயா தான் இருக்கும். பேய்னு சொல்றதே ஒரு மனப்பிராந்தி தான். அப்படின்னா என் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்ச அந்த பொண்ணு, அவ ஒரு பேயும் இல்லை மனுஷியும் இல்லை. அப்படின்னா அவ யாரு? மனுஷ உடலுக்கு 9 ஆவரணங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. மனுஷன் இறந்து போனாலும் அந்த 9 ஆவரணங்களும் இங்கே தான் இருக்கும். இறந்து போன மனுஷனுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸோட ஆவரணங்கள் ஒரு லெவலில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி உயிரோடு இருக்கிற ஒரு ஆளோட பார்வையோட ஆவரணமும் ஒரே நிலைமையில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இறந்து போனவங்களுடைய உருவத்தை பார்க்க முடியும். இப்போ இங்கே இறந்து போன யாரோ ஒரு பொண்ணோட உருவம் மற்றும் குரலோட ஆவரணத்தோட லெவலும் உயிரோடு இருக்கிற அவருடைய குரலும் ஆவரணத்தோட லெவலும் ஒரே நிலைமையில இருந்ததுனால ஸ்ரீகுமாருக்கு அவளை பார்க்கவும் கேட்கவும் முடியுது. இந்த அளவுக்கு ஒரு வேலை இல்லையா? இங்கே வந்துட்டியா? என்ன சொல்ல? அதனால சும்மா சொல்றான், நான் ஒன்னும் சாகல. கேட்டீங்களா? அந்த சோஃபால உட்கார்ந்துட்டு அவ சொல்லிட்டு இருக்கா, அவ இன்னும் சாவலன்னு. அதுல என்ன சந்தேகம் இருக்கா? இவர் எல்லாம் தெரிஞ்சு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் சொல்றாரு. சில சமயம் செத்துவங்க செத்தாலும் சாகாம சாவடிப்பாங்க. அப்புறம் ஸ்ரீகுமார், நீங்க ஒண்ணும் பயப்படலையா? எனக்கு பயமெல்லாம் இல்ல. நல்லது, பயப்பட வேண்டாம். இது ஒண்ணும் தலைப்போற காரியம் இல்லையே. பொண்ணு தானே, முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்டாக முயற்சி பண்ணுங்க. அவளுக்கு என்ன தேவைன்னு கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் எந்த உதவியா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. டாக்டர், இவ ஏன் என் கண்ணுக்கு மட்டும் தெரியுதா? ஒருவேளை உங்களுக்கு பிடிச்ச உறவை கற்பனை பண்ணி பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியும் இல்லைன்னா இது ஒரு மகா சக்தியாக இருக்கும். 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதீத ஞானம்னு நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயம்தான் உங்களுக்கு கிடைச்ச இந்த சக்தி. எது எப்படியோ இந்த கேஸை பற்றி நான் கொஞ்சம் தெளிவாக படிக்கணும். அப்போ தான் என்னால் என்ன ஏதுன்னு சொல்ல முடியும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். தேங்க்யூ டாக்டர். இல்லை கோவிந்தா, நீங்க இருக்கட்டும், நீங்க கிளம்புங்க. ஓகே சார், நீ போடா, நான் சாயங்காலம் வரேன். ஓகே டாக்டர். ஓகே பாய். இவர் எப்படி, இவருடைய ஹிஸ்டரி என்ன? பெரிய குடும்பத்தில இருந்து வந்தவன் தான் சார். படிக்கும் போது கெட்டிக்காரன் சார். எம்எஸ்சி பிசிக்ஸ்ல ரேங்க் ஹோல்டர். ஓஹோ. கொஞ்ச வருஷமா கிரியேட்டிவா ஏதாவது பண்ணணும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கான். யாரோ அவனை இங்க கூப்பிடுறாங்கன்னு சொல்லிதான் இங்க வந்திருக்கானே. ரொம்ப தூரத்துல இருக்கிற பழைய ஸ்டைல்ல ஒரு வீடு வேணும்னு சொன்னான், அங்கதான் இப்ப இருக்கான். எப்ப வேணாலும் திரும்ப போயிடுவான். இவர் குடும்பத்தில யாருக்காவது மன ரீதியா? அதெல்லாம் இல்ல, அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கதை சொல்லுவான், அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன தோணுது? மனப்பிராந்தி இல்ல கற்பனையில மூழ்கிட்டாருன்னு சொல்லலாம். அது ஒன்றும் பெரிய வியாதி இல்லை, அதோட சிம்டம்ஸ் மட்டும்தான். இனி வரப்போகிற டெவலப்மெண்ட்ஸை பார்க்காம என்னால் எதையும் உறுதியாக சொல்ல முடியாது. மனசு அதோட எல்லையை தாண்டி மறுபக்கம் போச்சுன்னா ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கணும். நான் இங்கே தான் இருக்கேன், புரியுதா? என்ன இது, சும்மா பயமுறுத்திக்கிட்டு வரும்போது வரேன்னு முன்னாடியே சொல்லிட்டு வா. திடீர்னு வந்து சொன்னா ஒரு படபடலாம் ஆகாது. சரி, இனிமே அப்படியே பண்ற. எதையாவது சொல்லி தொலை. நீ யாரு, எதுக்காக வந்திருக்கேன்னு? இந்த உலகத்துல இப்போதைக்கு என்னோட குரல் கேட்கிற ஒரே ஒரு ஆள் இருக்காருனா ஸ்ரீகுமார். அந்த ஸ்ரீ மூலமா எனக்கு நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், நான் எங்க இருக்கேன்னு கண்டுபிடிக்கணும். Oh.
எப்போ வர? என்ன? You are. I am. You are Rita Matthews. உன் பேர் ரீட்டா. மெடிசன் படிச்சுட்டு இருந்த ரீட்டா மேத்யூஸ். நீ காணாம போய் 4 மாசம் ஆகுது. உன்னை கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு உன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ண ஸ்ட்ரைக் தான் இப்ப நம்ம பார்த்தது. உங்களுக்கு எப்படி தெரியும் நான் தான் ரீட்டானா? அவங்க பிடிச்சிருந்த தட்டில இருந்து Thank you.